ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஐபிஎல் போட்டி முடிந்த பிறகு மே மாதம் 30ஆம் தேதி முதல் ஒரு நாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை இங்கிலாந்தில் நடைபெற இருக்கு. இதற்காக அனைத்து அணிகளுமே தீவிரமா தயாராகி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அனைத்து கிரிக்கெட் அணிகளுமே தங்களுடைய 15 பேர் கொண்ட வீரர்களின் பட்டியலையும் வெளியிட்டுட்டாங்க. அதே போல ஐபிஎல் போட்டியில் ஈடுபட்டு விளையாடி வந்துட்டு இருக்கிற வெளிநாட்டு கிரிக்கெட் வீரர்கள் பல பேர் வந்து தங்களோட சொந்த நாட்டுக்கும் திரும்பிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து தற்போது ஐசிசிஐ இந்த உலகக்கோப்பையில் நடுவர் பணியாற்ற போகிற 16 பேர் கொண்ட அம்பையர்களின் பேரை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இந்தியர் மட்டும் இடம் பிடிச்சிருக்காரு. அந்த நடுவர் தான் எம் ரவி. இவர் யார் அப்படின்னா, இவர் தான் மும்பை மற்றும் பெங்களூர் அணிகளுக்கு இடையேயான ஐபிஎல் போட்டியின் போது கடைசி பாலில் மலிங்கா வீசிய நோபால கணிக்க தவறியவர். அந்த செயலுக்காக இவர் மீது பல்வேறு சர்ச்சை கருத்துக்களும் வைக்கப்பட்டுச்சு. அதே போல அவருக்கு சில அபராதங்களும் விதிக்கப்பட்டுச்சு. இந்த நடுவரை வந்து தற்போது உலகக்கோப்பைக்காக நடுவரா தேர்வு செஞ்சிருக்கிறது இந்திய அணியை கவலைக்கு ஆளாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த போட்டியின் போது அவர் நோபால கணிக்க தவறினதுனால பெங்களூர் அணி அந்த போட்டியில தோல்வியை தழுவிட்டாங்க. இந்த போட்டி முடிஞ்ச பிறகு பேசிய பெங்களூர் அணியின் கேப்டன் விராட் கோலி தன்னுடைய கடுமையான அதிருப்தியும் வெளிப்படுத்தினாரு. அவர் வந்து சொல்லும் போது, நாங்க வந்து ஏதோ லோக்கல் கிரிக்கெட் மேட்ச்ல விளையாடுற மாதிரி எங்களுக்கு தோணுது. நடுவர்கள் தங்களோட பணியை சிறப்பாகவே செய்ய மாட்டாங்க. அந்த ஒரு முடிவுனால நாங்க தோக்குற அளவுக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்கோம். இது வந்து எங்க அணிக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. இனிமேல் இது போன்ற செயல்கள்ல நடுவர்கள் ஈடுபடக்கூடாது. முழுமையான கவனத்தோடு அவங்க வந்து செயல்படணும் அப்படின்னு விராட் கோலி வந்து அந்த போட்டியிலேயே அவரை கடுமையை எச்சரிச்சிருந்தாரு. தற்போது இந்த நடுவரை வந்து உலகக்கோப்பை போன்ற ஒரு முக்கியமான தொடருக்கு ஐசிசி தேர்வு செஞ்சிருக்கிறது விராட் கோலி மட்டுமல்லாது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களையும் பெரிய அளவுல கவலையை ஆழ்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இவர் இந்த உலகக்கோப்பையில எந்த அளவுக்கு செயல்பட போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.